வணக்கம் நெட் கிங்ஸ் யூவர்ஸ் நம்ம நம்மளோட பிசியை இன்டர்நெட் மூலமாக எங்கே இருந்தாலும் ஆக்சஸ் பண்ண முடியுமா கண்டிப்பாக ஆக்சஸ் பண்ண முடியும் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் உங்களால் உங்கள் பிசி எங்கே இருந்தாலும் ஆக்சஸ் பண்ண முடியும் பிசியை ஆக்சஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஒரு ஓன் வெப்சைட் வரை இந்த க இந்த கான்செப்ட் மூலமாக யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் இதுக்கு நெட்ஒர்க்கிங் தெரிஞ்சிருக்கணும் ஃபயர்வால் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை நீங்கள் ஜஸ்ட் ஒரு நார்மல் யூஸராக இருந்தாலே போதும் நீங்கள் வந்து இதை ஃப்ரீயாக உங்களோட மிஷினை ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஓகே இப்போது இதில் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ ஏதாவது ஏற்படுச்சு அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் டெலிகிராம் சேனல்லையோ இன்ஸ்டாகிராம்லேயும் உங்களை வந்து பிங் பண்ணி உங்களோட இஷ்யூஸு எதாவது இருந்தால் சொன்னீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறோம் ஸோ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் இப்போது இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற பற்றி பார்ப்போம் நமக்கு இன்டர்நெட் எப்படி வருது அப்படின்னா பப்ளிக் ஐபி மூலமாக தான் நமக்கு வந்து இன்டர்நெட் வந்துட்ருக்கு ஸோ அது வந்து டைனமிக் ஐபி ஸ்டாட்டிக் ஐபி ரெண்டு வரும் ஸோ பொதுவாக ஐஎஸ்பி என்ன பண்ணுவாங்கன்னா டைனமிக் ஐபி தான் கொடுப்பாங்க ஸ்டாட்டிக் ஐபியும் நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஐஎஸ்பிக்கும் வேறு வேறு காஸ்ட் இருக்கும் இப்போ டைனமிக் ஐபி வர்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னன்னா நோ ஐபி டாட் காம் அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்களோட டைனமிக் ஐபியெல்லாம் ஸ்டோர் பண்ணி அதை வந்து டொமைன் நேமாக கன்வெர்ட் பண்ணி அதாவது ஸ்டாட்டிக் டொமைன் நேமாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ ரிமோட் எடுத்து எப்படி பண்ணுறது அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுலாம் பற்றி பார்க்க போகிறோம் ஸ்டாட்டிக் ஏபி வச்சுருக்கவங்க நார்மலாக அவங்களோட ஸ்ட்ராட்டிக் ஏபி பப்ளிக் ஏபியை போட்டே ரிமோட் எடுத்துக்கலாம் இந்த கான்செப்ட் மூலமாக ஸோ நான் முதனாடி சொல்ல மாதிரி சொன்ன மாதிரி இதில் வந்து நீங்கள் வெறும் ரிமோட் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லாமல் உங்களோட ஓன் சர்வர் விபிஎன் சர்வர் சம்திங் உங்களோட உங்களோட மிஷினை வந்து வெளியேருந்து என்னென்ன ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே பண்ணலாம் ஸோ ஒரு பப்ளிக் ஏபிக்கு ஒரு போர்ட்டு தான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் ஐ மீன் சேம் போர்ட்டு தான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அதாவது போர்ட் ஃபார்வர்டிங் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நெட் கிங்ஸ் டாட் டிடிஎன்எஸ் டாட்இன் நான் கொடுத்தோன்னே அது வந்து நோ ஐபி டாட் காம்ன்ற சைட்டுக்கு போய் செக் பண்ணிணோம் அங்கே நம்மளோட ஐபி இருக்கும் அந்த ஐபி எந்த ரூட்ருக்கு ஆயிருக்குன்னு பார்க்கும் அந்த ரூட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து போர்ட் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த போர்ட்டுக்கு எந்த மிஷின் வந்து அழைக்கட்டாக ஆகிருக்குன்றத ஐபி மூலமாக அது கன்ஃபார்ம் பண்ணி நம்மளோட மிஷினை வந்து நமக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ போர்ட் ஃபாடிங்கிறது நீங்கள் பார்த்து பேனிக்காக தேவையில்ல ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான் ரூட்டர் அந்த வேலையை பார்த்துக்குறோம் போர்ட்டை வந்து எந்த போர்ட்டுக்கு எந்த மிஷின் அசைன் ஆகிருக்கு எந்த போர்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணிக்காங்கன்னு பண்ணிக்கிறோம் ஸோ செக்யூரிட்டி இதை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும் உங்களோட மிஷின் எந்தளவுக்கு செக்யூராக இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக வந்து உறுதிப்படுத்திக்கணும் ஆன்டிவைரஸ் கண்டிப்பாக இருக்கணும் பெய்டு ஆன்டிவைரஸ் இருக்கணும் டிஃபெண்டர் ஆன்டிவைரஸ் இல்லாதவங்க டிஃபெண்டர் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபுல் அப்டேட்டில் இருக்கணும் டிஃபெண்டர் ஃபுல் பேட்ச் அப்டேட் இன்றைக்கி டேட் அளவுக்கு நீங்கள் ஃபுல் பேட்ச் அப்டேட் ஐ மீன் விண்டோஸ் அப்டேட் ஃபுல்லாக வச்சுருக்கணும் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ஃபயர் வால் கண்டிப்பாக ஆனில் இருக்கணும் ஆர்டிபி போர்ட்டை மட்டும் நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம் நெட்ஒர்க் லெவல் ஆத்தென்டிகேஷன் தான் இருக்கணும் நெட்ஒர்க் லெவல் ஆத்தென்டிகேஷன் தான் என்னன்றதை நான் ஆர்டிபி எனபிள் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கணும் ஏன்னா உங்கள் மிஷின் இன்டர்நெட்டில் போக போகுது இன்டர்நெட் மீன்ஸ் ஸோ வந்து டேஞ்சர் ஜோனாக இருக்கலாம் அதனால் வந்து நீங்கள் உங்களோட மிஷினை யார் வேணாலும் இன்டர்நெட்டில் ஆக்சஸ் பண்ணலாம் ஸோ செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரூட்டரோட அட்மின் ஆக்சஸ் வேணும் உங்கள் ரூட்டருக்கு பின்னாடி இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா யூஸ் நேம் பாஸ்வேர்டு இருக்கும் அதை வச்சு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ ஐபி டாட் காமோட அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இதுவும் ஜஸ்ட்டு உங்களோட மெயில் ஐடி பிங் டாட் நெட் கிங் சார் ஜிமெயில் டாட் காம் அப்புறம் வந்து பாஸ்வேர்ட் பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த பாஸ்வேர்ட் சென்ட் செட் பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து வந்து கொஞ்சம் அதிகமாகவே வைங்க இப்போது நீங்கள் ஆர்டிபிக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் வைக்க போகிறீங்க இல்லையா அது வந்து மினிமம் வந்து ஒரு டுவெல் கேரக்டர்ஸ் அல்லது ஃபோர்டீன் கேரக்டர்ஸ் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப் ஓகே இப்போ வந்து ஹோஸ்ட் நேம் நான் கிரியேட் பண்ணலை ஸோ அதனால் கிரியேட் மை ஹோஸ் நேம் லேட்டர்னு கொடுத்துருக்கேன் ஸோ இவங்களோட பிளான் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீ டிடிஎன்எஸ் டைனமிக் டொமைன் நேம் சர்வீஸ் ஓகேவா ஹோஸ்ட் நேம் வந்து நமக்கு மூணு ஹோஸ்ட் நேம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இது வந்து ஒரு முப்பது நாளைக்கு தான் வந்து ஒர்க் ஆகிட்ருக்கோம் ஸோ முப்பது நாளுக்கு அப்புறம் எக்ஸ்பயர் ஆகாது அவங்க உங்களுக்கு ஒரு செவன் டேஸ்க்கு முன்னாடியே ஒரு ரினியூவல் மெயில் ஒன்று அனுப்புவாங்க அந்த மெயிலை நீங்கள் ஃபாலோ பண்ணி மெயிலை வந்து ஜஸ்ட்டு கன்ஃபார்ம்னு கொடுத்தீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக ரெனியூவ் ஆகிடும் உங்கள் ஹோஸ்ட் நேமை நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம் பட் ஆனால் அந்த மெயிலை மிஸ் பண்ணிடக்கூடாது நீங்கள் ஒரு செவன் டேஸ்க்கு முன்னாடி ஐ மீன் தேர்ட்டி டேஸ்க்கு முடிய போதுனா அந்த என்ட்ரி டேட்டுக்கு செவன் டேஸ்க்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுவாங்க மெயிலில் நீங்கள் அதில் கன்ஃபார்ம் மட்டும் கொடுத்துக்கணும் அவ்வளோதான் ஓகே இப்போ வந்து ஐ அக்ரி கொடுத்துட்டேன் ஓகே அவங்களோட நியூஸ் லெட்டர் அதாவது அவங்க அப்டேட்ஸ் எதாவது வேணும்னா நீங்கள் அதை எனேபிள் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நான் வந்து ஃப்ரீ சைன் அப் கொடுத்துட்றேன் இவங்க ஃப நோய்பி டாட் காம் இது மட்டும் ப்ரொவைட் பண்ணலை நிறையா ப்ரொவைட் பண்ணுறாங்க நீங்கள் ஒரு ஐ மீன் இவங்கள்டொமேனியம் வாங்குறதுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே நம்ம அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சி பட் ஆனால் வில் நீட் டு ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட் ஓகே இமெயிலில் வந்து லிங்க் அனுப்புகிறாங்க நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் இமெயில் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓ ஓகே ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட ரினியூவல் மெயிலும் இப்படி தான் இருக்கும் ஆக்ஷன் ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லி வரும் ஓகே இப்போ நான் கன்ஃபார்ம் அக்கௌண்ட் கொடுத்துட்றேன் ஜஸ்ட்டும் அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகி உங்களுக்கு அக்கௌண்ட் கன்ஃபார்ம் ஆகிரும் ஓகே யுவர் அக்கௌண்ட் இஸ் நோ ஆக்டிவ் இதில் வந்துட்டு மேனேஜ் மேனேஜ் டி டொமைன்ஸ் கொடுத்துட்டேன் இதுதான் உங்களோட டேஷ் போர்ட் ஓ உங்களோட சர்வீசஸ் பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதில் தான் சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க ஓகே இப்போ டைனமிக் டிஎன்எஸ் கிளி கிளிக் பண்ணிக்கோங்க அதில் வந்து இந்த ஜீரோ ஆஃப் த்ரீன்றது தான் நம்மளோட ஹோஸ்ட் நேமோட கவுண்ட்டு நமக்கு த்ரீ இருக்குது நம்ம எதுவும் யூஸ் பண்ணல ஸோ க்ரியேட் ஹோஸ்ட் நேம் கொடுத்துட்டேன் இப்போது ஐபி வி ஃபோர் அட்ரஸும் நீங்கள் இருக்குது இல்லையா இதில் வந்து உங்களோடய ஐபி வரும் அதாவது உங்களோட பப்ளிக் ஐபி இந்த மிஷின் அதாவது நீங்கள் எந்த மிஷினை ரிமோட் எடுத்து யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த மிஷினில் நீங்கள் லாகின் பண்ணி கிரியேட் ஹோஸ் நேம் கொடுக்குறது தான் ரெக்கமெண்டட் அப்படி இல்லைனா நீங்கள் மேனுவலாக டைப் ஐபி அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் டைனமிக் ஐபியாக இருந்துச்சுன்னா அது வந்து பிரச்சனையாக இருக்கும் ஸோ நீங்கள் எந்த மிஷினில் பண்ண போகிறீங்களோ அந்த மிஷினிலேயே நீங்கள் வந்து கிரியேட் ஹோஸ் நேம் கொடுங்க ஓகே நெட் கிங் ஸ்டடி டின்னஸ் டாட் நெட் கிரியேட் பண்ணிவிட்டேன் ஒன் டாட் ஒன் உங்களோட ரூட்டரில் வந்து உங்கள் ரூட்டரோட ஐபி மேபி வேறு இருக்கலாம் பார்த்துக்கோங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒவ்வொரு ரூட்ரோட கான்ஃபிகரேஷனும் வேறு வேறு மாதிரி இருக்கும் நான் இங்கே தரட்டி யூஸ் பண்ணுறேன் வேறு ஏதாவது ரூட்ரு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ரூட்ருக்கு என்ன கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம இதில் வந்து சிம்பிளாக ரெண்டு தான் யூஸ் பண்ண போகிறோம் ஒன்று டிடிஎன்எஸ் இன்னொன்று வந்து போர்ட் ஃபார்வர்டிங் ரெண்டு தான் யூஸ் பண்ண போகிறோம் உங்கள் மேனுவல் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகே இப்போ இதில் வந்து அப்ளிகேஷன் அப்படின்ற டேப்பில் வந்து மேக்ஸிமம் எல்லா ரூட்லேயும் அப்ளிகேஷன் டேப்ல தான் வச்சுருப்பாங்க இது வந்து டிடிஎன்எஸ் டைனமிக் டொமினியம் சர்வீஸ் அப்படின்ற அந்த ஹோஸ்ட் அந்த டேபை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ சைடில் வந்துருச்சு இதில் வந்து சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அதாவது நோ ஐபி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்க நம்ம நோ ஐபி செலக்ட் பண்ணிக்குவோம் யூசர் நேம் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம அங்கே க்ரியேட் பண்ணோம் இல்லையா எந்த யூசர் நேமில் க்ரியேட் பண்ணுமோ அந்த யூசர் நேம் பிங் டாட் நெட் கிங்ஸ் அட் ஜிமெயில் டாட் காம் ஓகே இப்போ பாஸ்வேர்ட் அங்கே க்ரியேட் பண்ண அதே பாஸ்வேர்டு தான் இங்கே டைப் பண்ணணும் ஹோஸ்ட் நேம் நீங்கள் வேன் கனெக்ஷன் எதுவும் மாற்ற தேவையில்லை உங்களுக்கு ஒன்று தான் இருக்கும் ஹோஸ்ட் நேம் வந்து நம்ம அங்கே கிரியேட் பண்ண அதே ஹோஸ் நேம் தான் வைக்கணும் நெட் கிங்ஸ் டாட் டிடிஎன்எஸ் டாட் நெட் ஓகே இப்போது அதை எனபிள் கொடுத்துருங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் உங்களோட ரூட்ரு கன்ஃபிகேஷனாக செக் பண்ணிக்கோங்க ஓகே ஃபஸ்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம் ரெண்டாவது ஸ்டெப் வந்து போர்ட் ஃபார்வர்டிங் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு தான் ஸோ போர்ட் ஃபார்வ்டிங்கிறத பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை இதுதான் அந்த போர்ட் ஃபார்வர்டிங்கோட கன்சோல் உங்களோட ரூட்ரில் மேபி வேறு மாதிரி இருக்கலாம் செக் பண்ணிக்கோங்க பட்டு கான்செப்ட் இதுதான் பார்த்துக்கோங்க ஓகே இப்போது இதுக்கு ஒரு நேம் வைக்கணும் நெட் கிங்ஸ் ஆர்டிபி ரிமோட்டஸ்ட்டாக ப்ரோட்டோகால்னு வச்சுருக்கேன் ஸோ இது வந்து ரொம்ப ஆர்டிபி மட்டும்தான் எடுக்க முடியுமா அப்படின்றதும் இல்லை நீங்கள் உங்கள் உபுண்டு யூஸ் பண்ணுறவங்க இல்லை மேக் யூஸ் பண்ணுறவங்க அப்படின்னா நீங்கள் விஎன்சியோட போர்ட்டையும் இதில் எக்ஸ்போஸ் பண்ணி பண்ணலாம் ஓகே இங்கே வேன் ஸ்டார்ட் போர்ட்டுன்னு இருக்கு இல்லையா இதில் த்ரீ த்ரீ எயிட் நைன்றது ஆர்டிபியோட போர்ட்டு அதை தான் நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறேன் இந்த ஒன்று டூ சம்திங் சிக்ஸ் ஃபிஃப் சிக்ஸ்டி ஃபைவ் சம்திங் இருக்கு இல்லையா இதுக்குள்ளே நீங்கள் எந்த போர்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் லேண்ட் ஹோஸ்ட் ஐபி அட்ரஸ் செட் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் ஹோஸ்ட் ஐபி அட்ரஸ் செட் பண்ணுறதுல ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன உங்களோட மிஷினோட ஐபியை வந்து டிஎஸ்சிபி சர்வரில் பைன் பண்ணி வச்சுக்கோங்க ஐ மீன் ரூட்டரில் டிஎஸ்சிபி பைனிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கும் அதில் போயிட்டு உங்கள் மேக் அட்ரெஸை போட்டு இந்த ஐபியை வந்து பைன் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா ஐபி மாறிட்டே இருக்கும் உங்களுக்கு இஷ்யூ வரும் லேண்ட் ஓர் ஸ்டாட் போர்ட்லேயே அதே போட்டிருங்க அப்படி இல்லைனா எனபிள் மேக் மேப்பிங் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ ரிமோட் ஸ்டாப் கனெக்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க விண்டோ செவன் விண்டோஸ் எயிட்டில் மாறும் நீங்கள் அதுக்கு உங்களோட செக் பண்ணிக்கோங்க ஷோ செட்டிங்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதில் தான் நம்ம அலோவ் பண்ண போகிறோம் ஓகே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நெட்ஒர்க் லெவல் ஆத்தென்டிகேஷன் சொன்னேன் இல்லையா இதோட கான்செப்ட் என்னென்னா இது வந்து நீங்கள் டிக்கில் தான் இருக்கணும் அளவில் தான் இருக்கணும் கண்டிப்பாக அது அளவில் தான் இருக்கணும் இது என்ன கான்செப்ட் அப்படின்னா நெட்ஒர்க் லெவல் ஆத்தன்டிக்கேஷன் எனபிள் ஆகிருந்துச்சுன்னா நான் ரிமோட் எடுக்கும் போது எனக்கு யூஸ் நேம் பாஸ்வர்ட் கேட்கும் இப்போ இது டிசபிள் இருந்துச்சுன்னா நான் உங்கள் மிஷினை ரிமோட் எடுத்ததுக்கப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும் அதாவது உங்கள் யூசர் நேமை கொண்டு வந்து அங்கே யூசர் நேம் லாகின் கேட்கும் அது வெரி வெரி டேஞ்சர் இப்போ உங்களோட யூசரை ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அப்படியே ஓகே கொடுத்துட்றேன் ஓகே அவ்வளோதான் நம்ம எனபிள் பண்ணியாச்சு உங்கள் ஃபயர்வால் ஆன் பண்ணிக்கோங்க ஆர்டிபி போட்டு எனபிளில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ரெண்டுலேயுமே த்ரீ த்ரீ எயிட் நைன் தான் கொடுக்கணும் வேன் வேன் போர்ட்லேயும் லேண்ட் போர்ட்லேயும் ஸோ இப்போ என்னோடய ஐபி அதாவது இது வந்து வேறு நெட்ஒர்க்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்போது இந்த மிஷின் இருக்கிற ஐபி என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இதுதான் அந்த பப்ளிக் ஐபி இப்போ நான் வேறு ஒரு பப்ளிக் ஈபியிலேருந்து நான் இந்த பப்ளிக் ஈபியில் இருக்கிற என்னோட மிஷினை நான் எடுக்க போகிறேன் எக்ஸாம்பிளுக்கு இந்த மிஷின் வந்து சென்னையில் இருக்குது நான் இன்னொரு லொக்கேஷனில் இருந்தால் நான் ரிமோட் எடுக்க போகிறேன் ஓகே இப்போது இது என்னோட இன்னொரு லொக்கேஷனில் இருக்க மிஷின் இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பப்ளிக் எப்பயும் வேறு ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மிஷினில் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல ஜஸ்ட் எம்எஸ்டிஎஸ்சிஆர் ரிமோட் டெஸ்ட் கனெக்ஷன் ஓபன் பண்ணிக்கோங்க நீங்கள் கிரியேட் பண்ண ஹோஸ்ட் நேம் இருக்கு இல்லையா நெட் கிங்ஸ் டாட் டிடிஎன்எஸ் டாட் நெட் அதை போட்டுட்டு ஜஸ்ட்டு கனெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸப்ஷன் எனபிள் பண்ணிக்கோங்க ஓகே இங்கே வந்து யூஸ் நேம் பாஸ்வேர்ட் கேட்குது இங்கே யூஸ் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க நெட்ஒர்க் லெவல் ஆத்தென்டிகேஷன் எனபிள் இருந்தால் இங்கே கேட்கும் இல்லைன்னா ரிமோட் எடுத்ததுக்கப்புறம் கேட்கும் எக்ஸப்ஷன் வருது இதை நான் யூஸ் கொடுத்துட்றேன் அவ்வளோதான் சிம்பிள் நமக்கு வந்து நம்மளோட மிஷினை ஃப்ரீயாக ரிமோட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது என்னோடய சென்னையில் இருக்க மிஷின் தேங்க்யூ வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா டெலிகிராம் சேனல்லையே எங்களுக்கு பின் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான சொல்யூஷன் கொடுப்போம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் பாய்